தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் பணபலம் கூடும் மனபலம் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய இதில் உள்ள பலன்களை நாம் காணவிருக்கிறோம் பெருமையாக உயர்வாக மாற்றார் மதிக்கும்படியாக சொந்தமாக கோவில்கள் அரசியல்கள் செய்யும் நிறுவனங்களை கட்டிக் கொடுத்த பரம்பரையில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் சிறு இருந்தே மற்றவர்களிடம் இருந்து நாம் வேறு என்ற பெருமை உள்ளிருந்து உங்களை ஆட்டிப் படைக்கும் இதனால் குடும்பத்திற்காக உழைப்பதை விட ஊரார் மதிக்க வாழ்வதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து வருவீர்கள் பல வகைகளிலும் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு திடீரென அதிர்ஷ்டம் நடக்கும் என்று நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ராசியில் பிறந்தவர்கள்தான் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எந்த பலன்களை கொடுக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த காட்சிப்பதின் மூலமாக காணவிருக்கின்றோம் கடந்த ஐந்து மாதங்களாக குரு பகவான் உங்களின் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து வருகிறது இதனால் இதற்கு முன்பு இருந்த நிலைக்கு தற்போது பரவாயில்லை என்ற அளவில் தான் இருந்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் குரு பகவான் உங்களின் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசிக்கு மாறப் போகிறார் இதனால் நீங்கள் கடந்த சில வருடங்களாக எதிர்பார்த்து நினைத்துக்கொண்டிருந்த மாற்றங்களை தாராளமாக அள்ளி வழங்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி பதினேழு இருக்கப் போகிறது அவரவர்களின் தற்போதைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் வியாபாரம் உத்தியோகம் தொழில் நிறுவன மாற்றம் என்று உண்டாகி அந்த மாற்றங்களே உங்களை சிறப்பாக நடத்தப் போகிறது சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அர்த்தாஷ்டம சனீஸ்வரராக வந்து உங்களுக்கும் குடும்பம் தொழில் உடல்நிலைக்கும் மதிப்பு மரியாதை மற்றும் உங்களின் பொதுவாழ்வு போன்றவற்றிற்கும் இருந்து வந்த சிறப்புகளை கெடுத்து உங்களில் ஒரு சிலரை எப்படி நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று எமின் என்னும் அளவுக்கு நான்காம் இடத்து சனி நடத்தி வருகிறார் இந்த நிலை வரும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மாறப்போகிறது வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறப் போகும் சனி பயிற்சியால் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு சனி சுவர் பயிற்சியாக போகிறார் இப்போது இருந்து வரும் அர்த்தாஷ்டம சனியை விட பரவாயில்லை என்ற நிலையில் இருக்கப் போகிறீர்கள் கிரக நிலைகளை மாற்றங்களை முன்பே தெரிந்து புரிந்து கொண்டால் விதியையும் மதியால் மாற்றலாம் என்றும் அதற்கு ஜாதகத்தில் நல்ல விதி இருக்க வேண்டும் என்றும் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கூறியுள்ளார் சிம்ம ராசிக்காரரான நீங்கள் ஜோதிடம் தெய்வீகம் அரசியல் பற்றியெல்லாம் தெரிந்து வைத்திருப்பீர்கள் ஐந்தாம் இடத்து சனீஸ்வரர் உங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுப்பார் சிலருக்கு படிப்பினைகளையும் வழங்குவார் ராகு கேது பலன்கள் என்னவென்றால் கடந்த ஓராண்டாக உங்களின் ஜென்ம ராசிக்கு ராகு வந்ததிலிருந்தே உங்களுக்கு கோபம் கூடி வருகிறது நாம் செய்த உதவிகளை எல்லாம் மறந்துவிட்டார்கள் என்று மற்றவர்களை வெறுத்து பேசி வருகிறீர்கள் சிலருக்கு ஏழில் கேது இருந்து வருவதால் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை சிக்கல் அவமானம் என்று இருந்து வருகிறது இந்த நிலை இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதத்தோடு மாறப்போகிறது இப்போது இருந்து வரும் அத்தனை பிரச்சனைகளையும் மறைந்து ஓடப்போகிறது நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கப்போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிகப்பு நிற மாலை அணிவித்து இருபத்தி ஏழு வாரங்கள் வணங்கி வரலாம் பிரச்சனைகள் படிப்படியாக ஒழியும் இவை அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி